ஹலோ அண்ட் ஹாய். இந்த வீடியோவில் கார்னர் வார்ட்ரோப் டிசைனை பற்றி பார்க்கலாம். இதே ரூமில் ஆல்ரெடி ஒரு மெயின் வார்ட்ரோப்பை நான் டிசைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது அந்த ரூமில் கார்னர் போர்ஷன். ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு முன்னாடி எப்படி கார்னர் போர்ஷனில் வார்ட்ரோப் டிசைன் பண்ணலாம், எவ்வளோ ஒரு ஸ்பேஸ் சேவிங்கோடு எப்படி டிசைன் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் சாஃப்ட்வேர் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் ஒரு வார்ட்ரோப் பற்றி ஒரு ஐடியா கிடைக்கணும்னா இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். இதோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த ரூமுக்கு பண்ணுறோம் மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இந்த ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 13.4 x 12.6 feet. இந்த இடத்துல நமக்கு வார்ட்ரோப் வரும். இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இந்த போர்ஷனும் நம்ம வார்ட்ரோப் மாதிரி ரெடி பண்ணலாம். அதுவும் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ரூமில் இங்கே ஒரு வார்ட்ரோப் டிசைன் பண்ணியிருக்கிறோம், இங்கே ஒரு வார்ட்ரோப் டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் அந்த பிளானுக்காக வரைஞ்ச ட்ராயிங். ஆஸ் பர் ஸ்பெசிஃபிகேஷன், ஆஸ் பர் பிளான் டைமென்ஷனுக்காகவே வரைஞ்சிருக்கிறோம். ஸோ இந்த வார்ட்ரோப் பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இப்போ இந்த கார்னர் போர்ஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலாக மேலே பார்த்தீங்கன்னா இங்கே மாஸ்டர் பெட்ரூம், இது பக்கத்து ஒரு ரூம் இருக்குது, இங்கே வந்து ரெஸ்ட் ரூம். நான் ரெஸ்ட் ரூம் வந்து இந்த ட்ராயிங்கில் காட்டல. ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு அவ்வளவு இடம் கிடையாது. ஸோ இங்கே வந்து 4 feet இருக்குது, இங்கே 5 feet இருக்குது. ஸோ இந்த போர்ஷனில் நம்ம ஒரு ஸ்கொயராக நம்ம வார்ட்ரோப் பண்ணோன்னா நமக்கு இங்கேருந்து இப்போ இதுதான் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வர இடம். ஸோ இங்கே வந்து நமக்கு அது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். வார்ட்ரோப்பை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். நமக்கு இங்கேயும் நமக்கு ஒரு மாதிரி கன்ஜஸ்டடான ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு ட்ரையாங்கிள் போர்ஷன் மாதிரி நம்ம வார்ட்ரோப் ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டோர்ஸ், இங்கே வந்து ஒரு ஓப்பன் கபோர்டு கொடுத்துருக்குறோம், இது ரெண்டு க்ளோஸ்டு. ஸோ இது ரெண்டு மட்டும்தான் டோர். நான் ஆக்சுவலாக ஹேண்டில்ஸ் லாக்ஸ் எல்லாம் காட்டலை. இந்த பக்கம் க்ளோஸ்டாக இருக்கும், இந்த க்ளோஸ்டாக இருக்கும். மேலே வந்து நம்ம லாஃப்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டைமென்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 feet, இந்த பக்கம் ஒரு 2.7 feet, அதாவது 2 feet 7 inches. அப்புறம் இங்கே வந்து நம்ம ஒரு 1 feet அந்த ஓப்பன் ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த டோரோட வித் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 feet இருக்கிட்ட இருக்கும் நமக்கு. ஸோ அதாவது ஒரு 1 feet அப்படி டோர் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி சின்ன டோராக தான் இருக்கும். பெரிய ஒரே டோராக கூட பெருசாக கூட கொடுக்கலாம், 2 feet கூட கொடுக்கலாம், இல்லை சின்ன டோர்ஸாக கூட நம்ம கொடுக்கலாம். ஸோ வார்ட்ரோப்போட இன்டீரியர் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக ஷெல்ஃப்ஸ் இருக்கும், இங்கே வந்து ஹேங்கிங் ராட் இருக்கும், நம்ம ட்ரெஸ்ஸஸை இல்லை நம்ம டவல்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ், இதுக்கு மேலே லாஃப்ட் போர்ஷன் இருக்குது. நான் லாஃப்ட் போர்ஷன் இதில் காட்டல. ஸோ இன்டீரியர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ட்ராயிங்கோட அவுட்புட் பார்ப்போம், கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் நம்ம நிறைய பண்ணலாம். ஸோ நான் வந்து இங்கே கொஞ்சம் சட்டிலாக தான் கலர்ஸ் சாய்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ கலர் வந்து அவங்கவுங்க ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து. ஸோ இதே போர்ஷனுக்கு நம்ம வேறு எந்த மாதிரி வார்ட்ரோப் டிசைன் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இந்த டிசைன் வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், ஃப்ளோர் ஏரியாவையும் அவ்வளோவா ஆக்குப்பை பண்ணாது. ஸோ இந்த பக்கம் வந்து ஓப்பன் ஷெல்ஃபாக இருக்கும், இந்த பக்கம் வந்து மிரர் போர்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த மெயின் வார்ட்ரோப்பில் மிரர் வைக்கலன்னா இந்த மாதிரி டிசைன்ஸுக்கு போகலாம். ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்மார்ட்டாகவும் இருக்கும் இந்த டிசைன்ஸ் எல்லாம். ஏன்னா நம்ம இங்கேருந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து வந்தாலும் இது வந்து அந்தளவுக்கு ஒரு கன்ஜஸ்டடான ஃபீல் கொடுக்காது. ஸோ இந்த போர்ஷன் கூட நம்ம சின்ன சின்ன ஹேங்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு நல்ல டிசைனாக அந்த போர்ஷனுக்கு செட் ஆகும். ட்ராயிங்கோட அவுட்புட் எப்படி இருக்கும், கலர் காம்பினேஷன்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ கலர் காம்பினேஷன்ஸ் நிறையா இருக்குது, நான் சிலதை மட்டும்தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி டிசைன் பண்ணி எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது அவுட்புட் எப்பயுமே கிளியராக இருக்கும். உங்களுக்கு எதுவும் ஹோம் இன்டீரியர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எதுவும் டிசைன் பண்ணி இன்டீரியர் பண்ணணுன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சென்னை சரௌண்டிங்ஸில் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். தேங்க்ஸ். Yeah.